ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஸோ அதுலேருந்து தான். ஸோ அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நவரத்னா கம்பெனி. ஸோ இப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கவங்களுக்கான வேகன்சி தான் இது, ஓகேங்களா? ஸோ 10th மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் என்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் சித்தார் அப்படின்ற போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 to 95,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி. தென் இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் 7, ஏடபிள்யூஎஸ் 1, ஓபிசி 1, எஸ்சி 1, எஸ்டி 2, ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th அதாச்சும் மெட்ரிகுலேஷன் அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே, ப்ளஸ் வந்து மைனிங் சித்தர்ஷிப்ஸோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், ஓகேங்களா? ப்ளஸ் வந்து வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து அதுவும் இருக்கணும், ப்ளஸ் வேலிட் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த நாலுமே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா 10th, தென் அதுக்கப்புறம் வந்து மினிமம் 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மைனிங்கில், ஓகேங்களா? மைனிங்கில். ஸோ அப்படி இல்லைனா வந்து மைன் சர்வேயிங், ஸோ அதில் வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இதுவும் வந்து வேணும், ஓகேங்களா? அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் வந்து 30 இயர்ஸ், ஓபிசி வந்து 33 இயர்ஸ், எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து 35 இயர்ஸ். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா பிளான்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தென் ஆல்ரெடி சேலரி பார்த்தாச்சு. செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் தான், ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிச்சுட்டு எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்எல்சிஐஎல், ஸோ அதில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெசேஜ்லேயும் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஸோ இந்த இதில் தான், இது தான் ஆக்சுவலி வந்து சைட்டு. ஸோ அதில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23, ஓகேங்களா? இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஈவினிங் 5 குள்ளே, ஓகேங்களா? 23ஆம் தேதி ஈவினிங் 5 குள்ளே. தென் இதில் தான் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் ஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதில் வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து, என்னென்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன ஃபைல் டைப் என்னென்னன்றதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து 300 வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு ஃபீஸ் வந்து கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இந்த 3 கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த 3 கேட்டகிரியை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து 300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23/9 ஈவினிங் 5 o'clock வரைக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கூட வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில், ஓகேங்களா? அண்ட் இதை வந்து மஸ்ட்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.